இந்த வார ராசி பலன் ஜூலை 22, 2022 முதல் ஜூலை 28, 2022 வரை. ஜூலை மாதத்தின் 4வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷ ராசியில் செவ்வாய், ராகு. மிதுன ராசியில் சுக்கிரன். கடக ராசியில் சூரியன், புதன். துலா ராசியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை 28ஆம் தேதி குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். மற்ற கிரகங்களில் மாறுதல் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி, பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன், கடகம் ராசி செவ்வாய், மேஷ ராசி புதன், கடகம் ராசி குரு, மீன ராசி சுக்கிரன், மிதுன ராசி சனி, மகர ராசி ராகு, மேஷ ராசி கேது, துலாம் ராசி மேஷம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேஷ ராசி அன்பர்களே, நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். மலமளவென்று அதிகரிக்கும் கடன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவீர்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மருத்துவ செலவு செய்வீர்கள். ஆரம்பத்தில் இடையூறாக இருந்த சந்திரன் வார கடைசியில் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். செவ்வாய் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக் கொள்ளாதீர்கள். எவ்வளவோ எச்சரிக்கையாக இருந்தாலும் பொருள் இழப்பை தவிர்க்க முடியாது. புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்கத்தில் நினைத்த வேலைகள் தடைகள் இல்லாமல் நடக்கும். தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படும். திட்டம் போட்டு வெற்றி பெறுவீர்கள். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். திருமணம் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். மேலதிகாரிகளின் தொந்தரவு மன அமைதியை கெடுக்கும். லாட்டரி பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள். சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வியூகம் அமைத்து வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். பெரியோர்களின் சந்திப்பால் அனுகூலமான காரியங்கள் நடக்கும். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கூட்டு வியாபாரத்திற்கு வழித்தடம் அமைப்பீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பணிந்து போவார்கள். ரிஷபம் கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீர்கள். கவலையால் உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வீண் அலைச்சலையும் பணச் செலவையும் வெளியூர் பயணங்கள் ஏற்படுத்தும். குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ஊக்கத்துடன் வியாபாரத்தை கவனிப்பீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். சனி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாதீர்கள். வாகன விபத்துகளை சந்திக்க நேரிடும். கணவன் மனைவி உறவில் கசப்பான போக்கு காணப்படும். ராகு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலையாட்களை பொறுமையுடன் அணுக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்படும். தொழில்துறை சீராக இருக்கும். கேது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அசாத்திய துணிச்சலுடன் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு ஊக்கத்தை கொடுக்கும். மிதுனம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும். புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே,
சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். விளையாட்டுக்குப் பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள். கடுமையான அலைச்சலுக்குப் பிறகு காரியங்கள் கைகூடும். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். விரோதிகள் வீழ்ச்சி அடைவார்கள். புதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். தேவையில்லாத மனக்குழப்பம் அடைவீர்கள். புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார். மேலதிகாரிகள் எரிச்சல் படுவார்கள். கூட்டு தொழில் சிக்கலை கொண்டு வரும். பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் மந்தமாக நடக்கும். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் அனுசரணையோடு நடந்து கொள்வார்கள். கேது ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். வேளா வேளைக்கு சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல் அதிகரிக்கும். உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். கடுமையாக உழைப்பீர்கள். அதற்கு தகுந்த பலனையும் பெறுவீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கடகம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித் தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள். அனாவசியமான கோபம் நல்ல மனிதர்களின் நட்பை பாழாக்கும். சந்திரனின் சஞ்சார பலன்கள் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். புதன் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சித்திக்கும். அரசு பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார். தங்க நகைகள் வாங்குவீர்கள். கடன் தொல்லைகள் கைவிட்டு போகும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் முன் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். மனைவி மக்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இடைவெளி விட்டு எச்சரிக்கையுடன் பழகுங்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார். ஆடம்பர விருந்துகளுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள். கேது நான்காம் வீட்டில் இருக்கிறார். பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவு செய்வீர்கள். கடன் தொல்லைகள் மனதை வாட்டும். வீண் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும். சிம்மம் அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் பன்னிரண்டு ஆமிடத்தில் இருக்கிறார். சிக்கனமாக செலவு செய்தாலும் பணத்தட்டுப்பாடு கை மீறி போகும். மனைவி மக்களால் மனக்கிளேசமடைவீர்கள். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள். செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரத்தில் பொருள் வரவு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். கூட இருப்பவர்களே குழி பறிக்க நினைப்பார்கள். குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். தொழிலை நேர்மையாக நடத்துங்கள். மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார். புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. பிரிந்து போன உறவை ஒட்ட வைப்பீர்கள். சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். ராகு 9ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களின் துன்பத்தை போக்க பொருள் உதவி செய்வீர்கள். அரசாங்க அதிகாரிகளால் இடையூறு ஏற்படும். வீண் பழி சொல்லுக்கு ஆளாகாதீர்கள். கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவை கட்டுப்படுத்தி வரவை பெருக்குங்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக லாபத்தை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். கன்னி அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இழுபறியாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். சந்திரனின் சஞ்சாரம் சீரான பலனை தரும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் தகுதியை புரிந்து கொள்ளாத ஒருவர் தரக்குறைவாக பேசுவார். மனக்கவலையால் விரக்தியின் எல்லைக்கே செல்வீர்கள். புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் திருப்பமான பலனை சந்திப்பீர்கள். வேலை மாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். குருபகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் விருத்தியடையும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். பிடிவாதமாக காரியத்தில் இறங்குவீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். எதிரிகள் செய்யும் கெடுதல் உங்களுக்கு நன்மையாக முடியும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளியூர் பயணங்களால் அவ்வளவு பலன் கிடைக்காது. பந்தய வியாபாரத்தில் இறங்காதீர்கள். ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது. ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்காதீர்கள். நெருங்கிய உறவினர் வீட்டில் துக்க சம்பவம் நடக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தொழில் மாற்றத்திற்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். அரசாங்க வேலைகள் தாமதமாக நடக்கும். 22, 23ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். எச்சரிக்கை தேவை. துலாம் தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலந்தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வதை போல் காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் உண்டாகும். சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனை வரும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். எலியும் பூனையும் போல் கணவன் மனைவி இருப்பார்கள். பணவிரையும் உண்டாகும். தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில்துறைகள் மந்தமாக நடக்கும். மேலதிகாரிகள் குடைச்சல் கொடுப்பார்கள். சொத்து விற்பதாக இருந்தால் தள்ளி போடுங்கள். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் சற்று மந்தமாக நடக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நம்பிக்கையுடன் தொடங்கும் காரியத்தில் கூட சறுக்கல் ஏற்படும். உறவினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையுடன் இறங்குங்கள். கமிஷன் வியாபாரம் சுணக்கமாக நடக்கும். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். வரவுக்கு மேல் செலவுகள் வந்து வாட்டும். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். உறவினர்களிடம் மனத்தாங்கல் உண்டாகும். 24, 25ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிகம் போர்க்குணம் கொண்ட பூமிக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்.
எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாகும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கெட்ட பெயரைச் சம்பாதிக்காதீர்கள். சந்திரனின் நகர்வு பணமுடக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட காலமாக வாட்டிய நோய் பிரச்சனை தீரும். எதிரிகளின் சூழ்ச்சி மறையும். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார். கொடுத்த வேலையை அக்கறையுடன் பாருங்கள். வியாபாரம் ஏற்றும் இறக்கமாக இருக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். குருபகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அதிகாரிகள் ஆதரவு உண்டு. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை தரும். சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார். உறவினர் வகையில் செலவு வரலாம். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகும். மனக்கவலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். ராகு ஆறாம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சியில் மனம் ஈடுபடும். கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார். வழக்குகளால் அலைச்சல் ஏற்படும். தொழிலில் முழு முயற்சியுடன் இறங்குவீர்கள். 26-27 தேதிகளில் சந்திராஷ்டமம். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செய்தால் தொல்லைகள் வராது. வாகனங்களில் போக்கும் போத்து கவனம் சிதறக்கூடாது. பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சந்திரன் பாதகமாக இருப்பதால் மனக்கவலை ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும். செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும். தொழிலை பதமாக நடத்துங்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்கள். புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். தடைப்பட்டு நின்று போன காரியங்கள் இடையூறின்றி கை கூடி வரும். வெளிநாட்டு பயணம் நல்ல பலனை கொடுக்கும். போட்டி பந்தயங்கள் அமோக வெற்றி தரும். குருபகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார். மேற்படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்லலாம். உடல் நிலையில் பாதிப்பு உண்டாகும். தொழில் சுமாராக நடக்கும். சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். வேண்டா வெறுப்பாகச் செய்யும் காரியங்கள் கூட வெற்றி தரும். சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். திருமண ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு விடிவு பிறக்கும். தொழிலில் மாற்றம் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும். ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். கமிஷன் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். அலைச்சல் காரணமாக வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது. கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார். ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். 28 தேதி சந்திராஷ்டமம். ஜாக்கிரதையாக இருங்கள். மகரம். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சூரியன் களத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகும். வெளியூர் பயணங்களை விலக்குவது நல்லது. வீண்வம்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சந்திரன் சஞ்சாரம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க வேலை பார்ப்போர் கெட்ட பெயர் வராமல் செயல்பட வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார். துணிச்சலுடன் தொழிலை மேம்படுத்துவீர்கள். காதலில் வெற்றி பெறுவீர்கள். பொறுமையுடன் நடந்து கொண்டால் பொருள் வரவு அதிகரிக்கும். குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்.
மனைவி மக்கள் மனதுக்கு இதமாக நடந்து கொள்வார்கள். வீண் அலைச்சலால் வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு ஏற்படும். சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். அனுகூலமான பலன்களைத் தருவார். பிறர் தயவு இல்லாமல் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருங்கள். ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார். பொருள் வரவு தாராளமாக இருந்தாலும் பணம் கையில் தங்குவது கஷ்டம். கேது பத்தாம் இடத்தில் இருக்கிறார். அரசியல் தலைவர்களின் ஆதரவு கிடைக்கும். கும்பம் சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும். சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்ப ராசி அன்பர்களே, சூரியன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி செய்வார்கள். விரோதிகளும் நண்பர்களாக மாறி ஆதரவாக இருப்பார்கள். உலவுகின்ற நிலவால் வேலையில் உற்சாகம் ஏற்படும். கணிசமான லாபம் கிடைக்கும். செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மிக முன்னேற்றமாக நடக்கும். புதன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார். பெண்களால் பொருள் வரவு உண்டாகும். வீடு வாசல் சொத்து சுக பிராப்தி ஏற்படும். குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை நடத்துவீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டுவார்கள். சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். கட்டிட வேலை பார்ப்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் தொழில் செய்ய வேண்டும். ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். சகோதரர்களால் பொருள் விரயம் ஏற்படும். மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். மீனம் பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அலட்சியம் காட்டாதீர்கள். வெளியில் தொல்லை அதிகம் இருந்தாலும் வீட்டில் அமைதி நிலவும். செவ்வாய் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆன்லைன் வியாபாரம் அதிக நன்மையை தராது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள். வாகனம் ஓட்டும்போதும் சாலையை கடக்கும் போதும் எச்சரிக்கையாக இருங்கள். புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார். மனைவி மக்கள் இம்சையை ஏற்படுத்துவார்கள். வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். குரு பகவான் ஜென்மத்திலேயே அமர்ந்திருக்கிறார். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். எடுத்த காரியங்களில் ஏற்றம் பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தான தர்மங்கள் செய்வீர்கள். கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். வியாபார விருத்திக்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு.